முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும் என்றார் பாரதியார். நாம் எண்ணிய முடிதல் வேண்டும், அவை நல்லவே இருக்க வேண்டும் என்பது போல் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் உயர்வான எண்ணங்களாக இருக்கின்றன. அதிகாலையில் எழக்கூடிய பறவைதான் அதிக தூரம் பறக்கும். அதுபோல அதிகாலையிலேயே இந்தியாவின் உயர்ந்த லட்சியத்தை அடைவதற்காக, இந்தியாவை ஒரு உயர்ந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்காக ஒன்று கூடியுள்ள இந்திய ஆட்சி பணி தமிழ் வழி மாணவர்கள் அனைவருக்கும் தென்காசி ஆகாசனுடைய அன்பான வணக்கங்கள். வினைத்திற்பம் ஒருவனது மனத்திற்பம், மற்றையவை அல்ல பிற. ஒரு காரியத்திலே வெற்றி என்பது அந்த காரியத்தை எடுத்துக்கொண்டவனுடைய மன உறுதியை பொறுத்ததை தவிர மற்றது எதுவும் இல்லை. அதே போல் உங்களுடைய மன உறுதியால் இந்த உலகை வெல்ல என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடையவனேனே கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே, விட்டுடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே, மண்ணும் உத்தரகோச மங்கைக்கரசே சடையவனே, தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே என்ற மாணிக்க வாசகரனுடைய திருவாசகத்தை படிக்கக்கூடிய ஒரு பேரு நமக்கு இருக்கிறது. அதே போல் மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளாம் என்ற திருப்பாவையை படிக்கக்கூடிய பேரு கிடக்கிறது. சங்க இலக்கியத்திலே புறநானூறு, குறுந்தொகை, அதை படிக்கும்போது ஏற்படக்கூடிய இன்பங்கள் அளப்பரியன, சொல்லி வாழாது. கம்பராமாயணத்திலே கும்பகர்ணன் வரை வதைப்படலம், இலக்கியங்கள் பல்வேறு படிக்க இருக்கிறோம், தமிழ் மொழி வரலாறையும் பல்வேறு அறிய இருக்கிறோம். இது போன்ற ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த போட்டித் தேர்வுக்கு படிப்பதால் நமக்கு கிடைத்ததை நாம் நம் பெற்ற பெயராக கருத வேண்டும். மிக்க மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு இது. படிப்பு மட்டுமல்லாமல் பண்பையும் சொல்லித்தரக்கூடிய ஒரு பாடம் நம் தமிழ் இலக்கிய பாடம். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, நடப்பு நிகழ்வுகளை வாசித்துப்படி, அறிவியலை யோசித்துப்படி, வரலாற்றை நேசித்துப்படி, தமிழை சுவாசித்துப்படி, அதை தமிழை நாம் படிக்க வேண்டிய முறை சுவாசித்து படித்தல். காலையிலேயே ஒரு மூச்சு பயிற்சி போல தமிழில் படித்தால் 100 ஆண்டுகளுக்கு மேலே வாழலாம் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ தமிழ் படித்தால் அறம் பெருகும், தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும், தமிழ் படித்தால் திறம் பெருகும், தமிழ் படித்தால் மரம் பெருகும், தமிழ் படித்தால் தீமை கதிர் நிற்கும், தமிழ் படித்தால் மருள் நீங்கி போகும், தமிழ் படித்தால் வாழ்வு புதுமை பெறும், பொய்மையெல்லாம் விலகி போகும், தமிழ் படிப்பதால் வீரடை செம்மொழி தமிழ் மொழி, உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர் மொழி, என்று பிறந்தவள் என்று உணர முடியாத இயல்பினெல்லாம் எங்கள் தாய், தூங்கும் புலியை பறை கொண்டெழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்பினோம், தீங்குரு பகைவர் இவனின்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சியை வேல் கொண்டு தாக்குவோம். நேற்று ஒரு நண்பர் கூறினார், நான் போட்டித் தேர்வு எழுதப் போகிறேன், வெற்றியோ தோல்வியோ, ஆனால் தமிழ் மொழியில் ஒரு மதிப்பெண் குறைந்து விட்டால் அது என் மார்பிலே ஈட்டி பாய்ந்ததை போன்று இருக்கும் என்றார். அதை கேட்டவுடனே மனதிற்கு மகிழ்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் அவருடைய உணர்வும் என்னை பிரமிக்க வைத்தது. வெற்றியோ தோல்வியோ, என்னுடைய தாய்மொழியில் நான் மிகச் சிறப்பானவனாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு உணர்வு அவரிடம் தென்பட்டத்தை பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அதே போல மாணவர்களான நீங்கள் மதிப்பெண்களுக்காக போட்டித் தேர்வுக்காக படித்திருந்தாலும் அதை நீங்கள் ஆழமாக படிக்கும்போது நீங்கள் அதில் ஆழ்ந்து விட வேண்டும் என்பது என்னுடைய அபவாக இருக்கிறது. இன்றைய நமது வகுப்பானது திருப்பாவை, திரு ஞானசம்பந்தரனுடைய பாடலோடு நாம் தொடங்கலாம். யூபிஎஸ்சி தமிழ் விருப்ப பாடத்திற்காக வருகை தந்திருக்கும் மாணவர்கள் அனைவரையும் முதல் வகுப்பிற்கு வருக வருக என வரவேற்கிறேன். உங்க எல்லாரையும் இந்த காலை வேளையில வந்து மீண்டும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி எனக்கு. காலை வணக்கம். மார்கழி திங்கள் அப்படிங்கிற தலைப்புல நமக்கு முதல் பாடல் வந்திருக்கு. இந்த பாடல்
பொதுவான கருத்தா சொல்லியிருக்காங்க இவங்கள அப்படின்னு இல்ல, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு கருத்தா அமைஞ்சிருக்கும். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். மதி மதிங்கிறத நோட் பண்ணி நிலவு அல்லது அறிவுன்னு போட்டுக்கோங்க. மதி நிலவு அல்லது அறிவு ரெண்டு பொருள் இருக்கும். மார்கழி திங்கள்னா மார்கழி மாதம், திங்கள்னால நமக்கு மதி நிறைந்தன்னு கொடுத்துருக்காங்க. திங்கள்னா மாதம், மார்கழி மாதம் மதி நிறைந்த முழு நிலவு இருக்கக்கூடிய ஒரு நன்னாளில், ஒரு மங்களகரமான நாளில் நீராட போதுவீர், வாங்க எல்லாரும் குளிக்க போகலாம், காலையில எழுந்து குளிக்க போகலாம், போதுமினோ நேரிலையீர். போதுமினோனா புகுதல், குளிக்கிறதுக்கு புகலாம் சொல்லி சொல்றாங்க. வாங்க எல்லாரும் போகலாம். நேரிலையீர், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நேரிலையீர்னா அழகான அணிகலன்களை அணிந்த பெண்களே அப்படின்னு அர்த்தம். நேரிலையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால். சீர்மல்கும் அப்படிங்கிறது சீரும் சிறப்பும் மிகுந்த ஆயர்குல பெண்களே. ஏன்னா இந்த பாடல் வந்து மொத்தமாவே ஆண்டாள் திருப்பாவே ஒரு பெண்களுக்கானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஸோ எல்லா இடத்துலயும் அதுதான் வரும். பெண்களே சீரும் சிறப்பும் மிகுந்த ஆயர்குல பெண்களே செல்வ சிறுமீர்கால்னு சொல்றாங்க. அவங்க எப்படி சாதாரணமான ஆள்கள் கிடையாது, பெண்கள் எல்லா வளமும் பெற்றவர்கள். அதுதான் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால். சிறுமீர்கால்னா பெண்கள், வயசு பெண்களை வந்து சொல்றாங்க. கூர்வேர் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். கூர்வேர் கொடுந்தொழிலன்னா கூர்மையான வேலை ஏந்திய. கொடுந்தொழிலன் ஏன் சொல்றாங்கன்னா எதிரிகளை வெல்லக்கூடியவன் அர்த்தம். கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். இப்ப குமரன் அப்படின்னு வந்துச்சுனாலே ஒருத்தருடைய மகன் அப்படிங்கறது அர்த்தம். நந்தகோபன் குமரன்னா அப்ப இந்த இடத்துல நந்தகோபன் யார சொல்றாங்க, கண்ணனுடைய அப்பாவை சொல்றாங்க, கண்ணனை குறிக்கல. சோ நீங்க எழுதும் போது வந்து கண்ணனுக்குன்னு சில பெயர்கள் இருக்கும், அதை நான் மென்ஷன் பண்றேன். இப்ப நாராயணனே கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, அது கண்ணனை சொல்லும். நந்தகோபன் அப்படின்னு வர்றது கண்ணனுடைய தகப்பனை வந்து சொல்லுது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உண்மையாவே கண்ணனுடைய தாய் தந்தை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவகி வசுதேவன் அப்படிங்கிறவங்க. ஆனா எட்டாவதா பிறந்த குழந்தை வந்து தன்னை கொன்றுரும் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கம்ச மகாராஜா என்ன பண்ணுவாரு அப்படின்னா கொல்றதுக்காக ஆள் அனுப்புவாங்க. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஆயர் குலத்துல வந்து கொண்டு போய் கண்ணனை வச்சிருவாங்க. சோ ஆயர் குலத்தில் இருக்கிற தாய் தந்தை யாருன்னா யசோதா நந்தகோபன். இந்த இடத்துல நம்ம வாசுதேவன், அந்த வசுதேவன் சொல்லக்கூடியவங்கள நம்ம சொல்லல, ஆயர்குல அப்பா அம்மாவை தான் நம்ம இங்க சொல்றோம். நந்தகோபன் இந்த பாடல் முழுவதுமே அவங்கதான் வருவாங்க, தேவகி வசுதேவன் வரமாட்டாங்க. வளர்ப்பு தாய் தந்தை தான் வருவாங்க. கூர்வேர் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். நந்தகோபன் குமரன்ங்கிறதுமே ஒரு புராண செய்தி. புராண செய்தியில இத போட்டுக்கோங்க. ஏன்னா வசுதேவனுடைய குமரன் அவங்க சொல்லல, நந்தகோபனுடைய குமரன். இதன் மூலமா அவங்களுக்கு என்ன தெரியுது, ஆயர் குலத்துல வந்து வந்து பிறந்து அங்க அவரு வளர்ந்த கதை, அந்த ஒரு ஸ்டோரி வந்து இருக்குது இல்லையா, அதை தான் மென்ஷன் பண்றாங்க. சோ அதை வந்து பாத்துக்கோங்க. நந்தகோபன் குமரன்ங்கிறது மூலியமா உங்களுக்கு இது புராண செய்தியாக வெளிப்படுது. ஏரார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம். ஏரார்ந்த கன்னி அப்படின்னா அழகு கண்களை உடைய யசோதையின் இளஞ்சிங்கம். நம்ம பார்த்தோம் மேல நந்தகோபன், இங்க யசோதா. யசோதாங்கிறது வளர்ப்பு தாய். யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான். கார்மேனி இந்த இடத்துல ஒரு முரண்தொடை கொடுத்திருப்பாங்க. இந்த லைன் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு முரண்தொடையில வரும். ஏன்னா கார்மேனி அப்படின்னு சொல்றாங்க, கருமையான மேகம் என்ன நிறத்தில் இருக்குமோ அந்த மாதிரி மேனியை கொண்ட. அப்போ இந்த இடத்துல கருப்பு நிறம் வருது. செங்கன்
ரெட் கலர் சிவப்பு நிறத்தில் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கண்களை உடைய கதிர்மதியம் போல் முகத்தான். கதிர் எப்படி இருக்கும்? ரொம்ப வெண்மை நிறத்தில் ரொம்ப பார்க்க எப்படி இருக்கும்? ரொம்ப பிரைட்டான விஷயமா இருக்குமா? அதுதான் சொல்லியிருக்காங்க. கதிர்மதியம் போல் முகத்தான், மூணும் வெவ்வேறு நிறங்கள், கருப்பு சிவப்பு வெள்ளை. இந்த இடத்துல முரண் தொடை இலக்கிய நயம் எங்க வந்தாலும் அதையும் நான் சொல்வேன், அதையும் தனியா வந்து நோட் போட்டு எழுதிக்கோங்க. முரண் தொடை கதிர்மதியம் போல்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இது முதல் உவமை. போல் போல அப்படின்னு வந்தாலே அது உவமைதான். கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே. நாராயணனே அப்படின்னா கண்ணனை குறிக்கிறாங்க. கண்ணனுக்கு வெவ்வேறு பெயர்கள் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுல நாராயணனே அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. நமக்கே பறை தருவான். பறைன்னு இங்க எங்க வந்தாலும் அது ஒரு இசைக்கருவி கிடையாது, அருள். பறைனா அருள் அப்படின்னு அர்த்தம். ஒரே ஒரு இடத்துல மட்டும் இசைக்கருவியாக பொருள்படும், அது பாடல்கள் வரும்போது பார்க்கலாம். பறை தருவான், நமக்கே பறை தருவான். பாரோர் புகழ படிந்தேலோர் என்பாவாய். இந்த பாடல்கள் முழுவதுமே உங்களுக்கு என் பாவாய், என் பாவாய்னா என் பெண்ணே, என் பாவாய் என் பாவாய்ன்னு தான் முடியும். பாரோர்னா யாரு? பார்னா உலகம். உலக மக்கள் வந்து புகழும்படியாக எழுந்து செல்வோம், படிந்தேலோ எழுந்து செல்வோம் என் பெண்ணே அப்படின்னு அர்த்தம். மார்கழி மாதம் நிலவு நிறைந்த ஒரு அழகான நன்னாளில் நம்ம எல்லாரும் நீராட போவோம், எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி அழகான பெண்களே அணிகள் அழகான அணிகளை அணிந்த பெண்களே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. சீர்மல்கும் ஆய்ப்பாடி, சீரும் சிறப்பும் மிகுந்த ஆயர்குல பெண்களே, கூர்மையான வேலை ஏந்தி எதிரிகளை வெல்லக்கூடிய நந்தகோபனின் குமரன், ஏரார்ந்த கன்னி அழகு நிறைந்த கண்களையும் உடைய யசோதையின் இளஞ்சிங்கமுமான கருமையான மேனியை உடைய சிவப்பு நிற கண்களை உடைய மதி போன்ற முகமுடைய நாராயணன் நமக்கு அருள் புரிவான். அதனால் உலக மக்கள் அனைவரும் புகழும்படி எழுந்து சென்று கண்ணனை வழிபடுவோம், வாங்க என் பெண்ணே அப்படின்னு சொல்லி கூப்பிடுற விதமா இந்த முதல் பாடல் வந்து அமைந்திருக்கு. பாடல் விளக்கம் தெளிவா புரிஞ்சுதா? இந்த பாடலை பாடலாவே பாடக்கூடியவங்க யாராவது இருக்கிறீங்களா? யாராச்சும் வில்லிங்கா இருக்கிறீங்களா? மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போது வீர் போது மினோ நேரிழையீர், சீர்மல்கும் மாய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம், கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான், நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ படிந்தேலோ ரெம்பாவாய். நல்லா இருந்துச்சு கேக்குறதுக்கு. தேங்க் யூ. பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே வந்து ஆக்டிவா இருக்கீங்க, எல்லாரும் இன்ட்ராக்டிவா இருக்கிறீங்க. இதே மாதிரி வகுப்புகளை வந்து அடுத்தடுத்த வகுப்புகள்ல வந்து இன்ட்ராக்டிவா இருங்க. நம்ம அடுத்த பாடலுக்கு போகலாம். வையத்து வாழ்வீர்கள், இது இரண்டாவது பாடலா இருக்குது. வையத்து வாழ்வீர்கள், இவ்வுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களே, வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களே அப்படின்னு அர்த்தம். நாமும் நம் பாவைக்கு, பாவைக்குனா இந்த இடத்துல பாவை நோன்புக்கு அப்படின்னு பொருள்படும். நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. நம்ம செய்யக்கூடிய கிரியைகள் அதாவது செயல்கள், பாவை நோன்புக்காக நம்ம நம்மளை எப்படி தயார்படுத்திக்கிறது, எந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த கேளீரோ, கேக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. பார்க்கடலுள் பைய துயின்ற பரமனடி பாடி. பரமன் அப்படிங்கிறது கண்ணனுக்கு இன்னொரு பேரா வந்து அதை நோட் பண்ணிக்கோங்க. பார்க்கடலுள் பைய துயின்ற பரமனடி பாடிங்கிறது ஒரு புராண, ஒரு புராண செய்தி, புராண செய்தி. இந்த பாடலுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நோன்பிருக்கும் முறைக்கு தலைமை பாடல் இதுதான். மற்ற பாடல்கள்ல நோன்பிருக்கும் முறைய சொல்லியிருப்பாங்க, வேற ஒரு செய்தியை வந்து சொல்ல வரும்போது நோன்பிருக்கும் முறையை வந்து ஒரு ஒரு வரியோ ரெண்டு வரியோ சொல்லியிருப்பாங்க. இந்த பாடல் வந்து நோன்பிருக்கும் முறைக்காகவே அமைக்கப்பட்ட ஒரு பாடல்.
சோ அது வந்து ரொம்ப முக்கியமான நோன்பிற்கு முறைக்கு தலைமை பாடல் இதுதான். அதை வந்து தலைப்பா வந்து போட்டுக்கோங்க, நோன்பிற்கு முறை தலைமை பாடல் இதுதான். பார்க்கடலுள் துயில் கொண்ட பரமன், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, பார்க்கடல்ல துயில் கொண்டிருந்தாங்கன்னு. இது வந்து புராண செய்தி. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இது புராண செய்தின்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும், அந்த புராண செய்தி சம்பந்தமா உங்களுக்கு பெருசா வந்து கேள்விகள் வராது. ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்கெல்லாம் நான் புராண செய்தின்னு சொல்லியிருக்கணும், நீங்க போய் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் என்னன்னா, இத வந்து தேடி பார்க்கணும். ஏன் இப்படி சொல்றாங்க, புராண செய்தினா என்ன, பார்க்கடலுள் பைய துயின்றனா, இப்ப ஏன் இது சொல்றாங்க அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் தேடி பாருங்க. பைய அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம் இல்லையா, பேச்சு வழக்குல சொல்லுவோம், பைய பார்த்து போ அப்படின்னு சொல்லுவோம். பையனா அமைதியா மெதுவாக அப்படின்னு அர்த்தம். மெதுவாக மெதுவாக துயின்ற பரமன் அடி பாடி நோன்பிற்கும் முறையில ஃபர்ஸ்ட் இதுதான், பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடி பாடி பாடல்கள் பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஆயர் குல வாழ்வியலை சொல்லுது. இப்ப விரதம்னா என்னது, அதாவது கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறது. நம்ம முன்னாடி வந்து அத்தனை படைப்புகள் இருக்கும், விதவிதமான உணவுகள் இருக்கும், ஆனா நம்ம சாப்பிடாம இருக்கிறது, அந்த கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறது தான் விரதம். அப்போ ஆயர்குல வாழ்வு அப்படின்னாலே நமக்கு தெரியும், பால் நெய் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமா சேர்ப்பாங்க. அப்போ இத நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் அப்படிங்கிற வரியின் மூலமா ஆயர்குல வாழ்வு இந்த மாதிரிதான் இருக்கும், நெய் பால் அதிகம் உண்பவர்களாக இருப்பார்கள். சரியா, நாட்காலே நீராடி, நாங்க நெய்யை வந்து அப்போ உண்ண மாட்டோம், பால் உண்ண மாட்டோம். நாட்காலேனா அதிகாலையிலே, ஒரு நாளில் அதிகாலையிலே, நாட்காலே நீராடி, அதிகாலையிலே எழுந்து நாங்க நீராடிடுவோம். மையிட்டெழுதோம், மையிட்டெழுதோம்னா கண்ணுக்கு போடுற கண்மை, காஜல் இருக்கு இல்லையா நம்ம போடுறோம் இல்லையா, அது மையிட்டெழுதோம். மலரிட்டு நாம் முடியோம், தலைக்கு மலர்கள் வந்து வைக்க கூடாது, கண்ணுக்கு மையிடக்கூடாது, அதுதான் சொல்றாங்க. நோன்பிற்கும் முறை இதுதான். செய்யாதன செய்யோம், சான்றோர்கள் சில விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்னு வச்சிருப்பாங்க, அந்த விஷயத்த நம்மளும் செய்யக்கூடாது. செய்யாதன செய்யோம். தீக்குறளை சென்றோதோம், இந்த இடத்துல எனக்கே ஒரு சின்ன இதுதான், தீக்குறளை அப்படிங்கிறது சில இடத்துல வந்து இந்த புரணி பேசுறது காசிப், ஆங்கிலத்துல சொல்லணும்னா தெளிவா புரிய வைக்கணும்னா அதுக்கு காசிப். சில இடத்துல குரலின்னு சொல்லுவாங்க, புரணின்னு சொல்லுவாங்க, புரளின்னு சொல்லுவாங்க, நீங்க அதை எப்படி சொல்வீங்களோ அந்த மாதிரி சொல்லிக்கோங்க. தீக்குறளை அப்படின்னா ஒருவரை பத்தி பின்புறமா பேசுறது, காசிப் பேசுறது. செய்யாதன செய்யோம் அப்படின்னா புரிஞ்சுதா, சான்றோர்கள் செய்யாததை நாங்களும் செய்ய மாட்டோம். தீக்குறளை சென்றோதோம். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம், நெய் உண்ணக்கூடாது, பால் உண்ணக்கூடாது, காலையில எழுந்து இது ரெண்டும் உண்ணாம காலையில எழுந்து குளிக்கணும், மையிடக்கூடாது, மலரிடக்கூடாது, சான்றோர்கள் செய்யாததை நம்ம செய்யக்கூடாது, அது மாதிரி புரளி வந்து பேசக்கூடாது. இப்ப நம்ம பார்க்க போறது என்ன செய்யணும் அப்படிங்கிறது, நோன்பிருக்கும் முறையில என்ன செய்யணும் அப்படிங்கிறது. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி. ஐயமும்னா நம்மளே போய் சோறு வைக்கிறது, சிறந்த ஒரு உதாரணம் அப்படின்னா காக்காக்கு சோறு வைக்கிறாரு, காக்கா சாப்பாடு கேட்டுச்சான் நம்ம கிட்ட இல்ல, நம்ம போய் சாப்பாடு இது பண்ணுவோம். இப்போ ஒரு பிறந்தநாள் வருது, இல்ல ஏதோ ஒரு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போடுறோம் அப்படிங்கிற, ரோட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுப்போம் இல்லையா. இந்த செயலுக்கு பேரு ஐயம்னு அர்த்தம். அவங்க நம்ம கிட்ட கேட்டிருக்க மாட்டாங்க, பிச்சையாக யாசகம் அந்த மாதிரி எதுவுமே இருந்திருக்காது, நம்மளா வந்து அவங்க கிட்ட போய் கொடுக்கறது சாப்பாடு, நம்மளே வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது வந்து ஐயம். பிச்சைனா அவங்க வந்து நம்ம கிட்ட வந்து பிச்சை கேக்குறாங்க, எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க, அதுக்கு நம்ம கொடுக்கறது பிச்சை. இது எல்லாமே நல்ல காரியங்கள் இல்லையா. ஆந்தனையும், இன்கேஸ் உங்களால முதல்ல சொன்ன மாதிரி யாருக்கும் சாப்பாடு கொடுக்க முடியாத நிலையில நீங்களே இருக்கிறீங்க அப்படின்னாலும் பிச்சை கேக்குறாங்க, கேட்ட அப்புறமும் உங்களால உங்ககிட்ட கொடுக்க முடியல, நீங்களே அந்த நிலைமையில வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்க மாட்டீங்க, உங்க கையில இருக்கிற காசை வந்து கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கிறீங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணலாம்னா, எங்க அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமோ அந்த இடத்த வந்து நம்ம கை காட்டலாம். இதுவும் வந்து
இதுவும் வந்து ஒரு நன்மையை தேடக்கூடிய ஒரு வழிதான். சோ அந்த விஷயத்த பண்ணலாம். அததான் ஆந்தனையும்னு சொல்லியிருக்காங்க. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி. ஆந்தனைனா புரியுதா? எங்க இங்க வந்து இங்க நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும், அன்னதானம் வந்து இந்த கோயில்ல இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு கை காமிச்சா போதும். அவங்க அங்க போய் வந்து சாப்பிட்டுக்குவாங்க, அவங்களோட தேவைகள் பூர்த்தி ஆகும், இதன் மூலமா நமக்கு நன்மை கிடைக்கும். சோ ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமா ரெண்ணி உகந்தேலோர் என்பாவாய். இதை இந்த விஷயத்த தெளிவா அறிந்து ஏற்று ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்றாங்க. உய்யுமாறு எண்ணி தெளிவாக அறிந்து அதை உகந்து நம்ம வந்து ஏற்று ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என் பெண்ணே. இந்த மாதிரிதான் நோன்பு நேரம் வந்து நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறைகளை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் புரிஞ்சுதா? எல்லாரும் கரெக்டா நோட் பண்ணிட்டீங்களா? இதுல புராண செய்தி ஒண்ணு வருது. நம்ம அடுத்த பாடல் போகலாமா? எஸ் மேம். மூன்றாவது பாடல் ஓங்கி உலகளந்த உத்தமன். ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி. ஓங்கி உலகளந்த அப்படிங்கிற அந்த முதல் வரி ஒரு புராண செய்தி. வாமன அவதாரத்தில் என்ன பண்ணிருப்பாருன்னா, வாமன அவதாரம் ஐந்தாவது அவதாரமான வாமன அவதாரத்தில் உலகத்தை வந்து அளந்திருப்பாரு ரெண்டு அடியில. திருமாவளி சக்கரவர்த்தி கதை கேட்டிருக்கீங்களா? ஓணம் செலிப்ரேட் பண்றோம் இல்லையா, நம்ம வருஷ வருஷம் ஓணம் பண்டிகை கேரளால கொண்டாடுவாங்க. ரொம்ப செருக்கு நிறைந்த ஒரு கர்வம் நிறைந்த ஒரு ஆட்சி புரிந்து கொண்டுட்டு இருந்தவர் தான் நம்ம திருமாவளி சக்கரவர்த்தி. அவர் நான் யார் என்ன கேட்டாலும் என்னால கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அகங்காரத்தோட வந்து இருக்கிறவர. அவருடைய அகங்காரத்தை வந்து அடக்குற விதமா வந்து உலகத்தை ரெண்டு அடியில அளந்திருப்பாரு. வாமன அவதாரம், இந்த கையில ஒரு சின்ன கொடை மாதிரி வச்சு ஒரு சின்ன பையன் மாதிரி ஒரு அவதாரம் இருக்கும் இல்லையா, அதுதான் வாமன அவதாரம். வாமன அவதாரத்துல போய் நீங்க என்ன வேணாலும் எனக்கு தருவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஓகே, எனக்கு 3 அடியில நிலத்தை நான் வந்து அளக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அப்போ சரி, நான் 3 அடியில வந்து நிலையை நீயே அளந்துக்கிறியான்னு கேட்கும்போது நான் அளந்துக்கிறேன்னு சொல்லி சொல்வாரு. நிலத்தை அளக்கும் போது பெரிய உருவமா எடுத்துருவாங்க. பெருமாள் வந்து பெரிய உருவம் எடுத்து முதல் அடியில இந்த உலகத்தையே அளந்து, இரண்டாவது அடியில வானத்தை அளந்துருவாங்க, மூன்றாவது அடி அளக்குறதுக்கு எதுவும் இருக்காது. அப்போ இந்த திருமாவளி சக்கரவர்த்தியின் தலையில வந்து மூன்றாவது அடியை வந்து வைப்பாரு. அப்போ வந்து அவருடைய அகங்காரம் எல்லாம் அடங்கி பழைய நிலைமைக்கு வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து மறுபடியும் வந்து திரும்புற மாதிரியான ஒரு கதை தான் புராண செய்தி. இது உங்களுக்கு ஃபார் மோர் டீடைல்ஸ் யூடியூப்ல வந்து பாருங்க. யூடியூப்ல நிறைய இருக்கும் புராண செய்திகள். இதுல வரக்கூடிய எல்லா புராண செய்திகளுமே வந்து அதுல பாருங்க. அழகா கார்ட்டூன் மாதிரியே போட்டிருப்பாங்க. இந்த சோட்டா பீம் எல்லாம் பார்ப்போம்ல, அத மாதிரி தான் போட்டிருப்பாங்க. அழகா போட்டிருப்பாங்க. அது பார்க்க கார்ட்டூன் மாதிரி தெரியும். நீங்க உள்ள போனீங்கன்னா தெளிவா இருக்கும், உங்களுக்கு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. நீங்க அதை பார்த்து நிறைய செய்திகள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க எஸ்ஏ எழுதுறதுக்கு உங்களுக்கு அது என்ன காட்சிப்படுத்துதல், விசுவலைசேஷன், நீங்க ஒரு தடவை நேர்ல அதை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அது எப்பவுமே உங்க மைண்ட்ல வந்து ஸ்டோர் ஆகி நிற்கும். அதனால அதை அந்த மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 2 அடியில் வந்து உலகத்தை அளந்ததனால் இந்த இடத்துல என்ன மாதிரி சொல்றாங்க, ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால். இதுல நோன்பின் பலன்கள், நான் முத போன பாடல் சொன்னேன் இல்லையா, நோன்பிற்கு முறைக்கு தலைமை பாடல், அது எப்படியோ நோன்பின் பலன்களுக்கு தலைமை பாடல் இதுதான். நோன்பின் பலன்களுக்கு தலைமை பாடல் இதுதான். ஏன்னா இதுலதான் மொத்தமா அந்த பலனை கொடுத்திருப்பாங்க. மத்த பிற பாடல்கள்ல 1 வரியோ 2 வரியோ வந்து நோன்புடைய பலன்கள் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு முக்கியமான பாடல், அத குறிச்சுக்கோங்க. நாங்கள் நம் பாவைக்கு, நம்ம பாவைக்குன்னா இந்த இடத்துல பாவை நோன்புக்கு சாற்றி நீராடினால். காலையில எழுந்து நீராடினால்
தீங்கின்றி நாடெல்லாம் என்னென்ன பலன் கிடைக்கும்னு சொல்றாங்க. தீங்கின்றினா நல்ல முறையில் நாடெல்லாம், முக்கியமான விஷயம், இவங்க பாவை நோன்பு இருக்கிறதுனால தனக்கு மட்டும் தன்னுடைய குடும்பத்துக்கு மட்டும் இது நல்லது அப்படின்னு அவங்க ஒரு எண்ணத்துல அவங்க சொல்லல. நாடெல்லாம், இப்ப நான் வந்து ஒரு பாவை நோன்பு இருக்கிறேன்னா நாடெல்லாம் எல்லாத்துக்கும் சேர்த்து பொதுவான ஒரு 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 பிரேயரா தான் இருக்கும் அது. அதான் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. திங்கள் மும்மாறினா மாதத்திற்கு மூன்று முறை பெய்யக்கூடிய மழை, மாறினா மழை, ஓகேவா? திங்கள் மும்மாறி பெய்து. ஓங்கு பெருங் சென்னல், சென்னல் சென்னல்னா ரெட் ரைஸ், கேரளால சாப்பிடுவாங்க இல்லையா ஒரு சிகப்பரிசி, அதான் சொல்றாங்க. ஓங்கு பெருங் சென்னல் லூடு, அதாவது ஊடுன்னு அர்த்தம், சேர்த்து கொடுத்துருக்காங்க. சென்னல் லூடு, அதாவது ஊடு பயிர் போல, சென்னல் வந்து பயிர்கள் வந்து விளையும். மழை பெய்ந்தா அதுக்கடுத்து என்ன நடக்கும், இந்த மாதிரி பயிர்கள் நல்ல முறையில விளையும். அதுல அத அந்த வயல்களுக்கு நடுவுல தண்ணி நீர் இருக்கும் இல்லையா, அந்த நீர்நிலைகள்ல கயல், கயல்னா மீன், கயல் உகல, கயல் உகல அப்படின்னா, உகல அப்படின்னா துள்ளி விளையாட அப்படின்னு அர்த்தம். ஊடு பயிர் போல துள்ளி விளையாடும். நோன்பு இருந்தா நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன, மூன்று மாதம், அதாவது மூன்று முறை வந்து ஒரு மாதத்துல மழை பெய்யும், அதன் மூலம் நமக்கு சென்னல் விளையும். அதற்கு இடையில மீன்கள் வந்து துள்ளி விளையாடும். பூங்குவளை போதில், பூங்குவளை ஒரு மலர சொல்லியிருக்காங்க, அதாவது பூங்குவளை போதில்னா மியூட் பண்ணிக்கோங்க, யாராவது மைக் ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா மியூட் பண்ணிக்கோங்க. பூங்குவளை போதில், போதில்னா முழுசா அது மலரலையாம், ரொம்ப மொட்டும் கிடையாது, முழுசா அது மலரவும் செய்யலாம், ஒரு இடைப்பட்ட நிலையில வந்து இருக்குது. பொறி வண்டு கண்படுப்ப, பொறி வண்டுனா வண்டு, கண்படுப்ப அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா அந்த பூவில் தேன் அதிகமாக இருக்கிறது, அந்த தேன் வந்து சர்ப்ளஸ் அமௌண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, தேவைக்கு அதிகமா இருக்குது, தேவைக்கு அதிகமான தேனை உண்டு அந்த மயக்கத்தில் அங்கேயே கண்படுப்ப, அங்கேயே அப்படியே. அப்ப எந்த அளவுக்கு செழிப்பா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இங்க சொல்ல வராங்க. பூங்குவளை போதில் பொறி வண்டு கண்படுப்ப தேங்காதே, தேங்காதே, தேங்காதேனா மடியில், மடினா பால் மடி, பசு பசுவுக்கு இருக்கும் இல்லையா மடி, அத சொல்றாங்க. தேங்காதே புக்கிருந்து தீர்த்த முளை பற்றி, மடியில் தேக்கி வைக்காமல் தேங்காதே புக்கிருந்து அப்படின்னா மடியில் தேக்கி வைக்காமல் அர்த்தம். தீர்த்த முளை பற்றி, அதோட முளைகள்ல இருந்து வாங்க குடம் நிறைக்கும், அது நம்ம போய் கறக்கணும்னு அவசியம் இல்லையா, அதுவே வந்து பால் கறக்கும், அந்த அளவுக்கு வள்ளல் பெரும் பசுக்களாக இருக்கிறது. வள்ளல்னா என்ன அர்த்தம் நம்ம கேட்போம் இல்லையா, பெரிய பாரி வள்ளலா அப்படின்னு, அதாவது கேட்காமலே ஒருத்தவங்களுக்கு கொடை வேற வள்ளல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, கொடை வள்ளல் வந்து நம்ம கேட்டு கொடுப்பாரு, இவங்க வந்து வள்ளல் பெரும் பசுக்கள்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம கேட்காமலே வாரி வழங்கக்கூடிய அளவுக்கு ஒரு தன்மையுடைய பசுக்கள் இருக்கும், அதுவே வந்து எக்ஸஸா, எனக்கு என்ன சொல்றது, நம்ம குடம் வைக்க வைக்க வந்து அதுவே பால் கறந்து மகிழ்ச்சியுடன் அதுவே வந்து கொடுக்குற அளவுக்கு ஒரு செழுமையான ஒரு காட்சியை வந்து சொல்றாங்க. இது போக நீங்காத செல்வம் நம்மளிடம் வந்து சேரும், அதாவது நீங்காத செல்வம் நிறைந்தேலோ என்பாவாய். இந்த பாடலுக்கான பொருள் புரியுதா? இப்ப ஓங்கி உலக அளந்த உத்தமனுடைய புகழை நம்ம பாடினா நமக்கு கிடைக்கக்கூடிய, காலையில எழுந்து நீராடி
ஓங்கி உலகளந்த உத்தமனுடைய புகழை நம்ம பாடினா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எதெல்லாம் அப்படின்னா, தீங்கின்றி எந்த ஒரு துன்பமும் இன்றி. இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டியது ஒரு விஷயம், மாறி பெய்து தீங்கின்றி நாடெல்லாம். அவங்க வந்து இந்த சாதாரணமா மழை பெய்துன்னு மட்டும் கொடுத்துருக்கலாம், ஆனா தீங்கின்றின்னு கொடுத்துருக்காங்க. யோசிச்சு பாருங்க, 365 நாளும் மழை மட்டுமே பெஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? அடுத்த செகண்டே ஓடி போய் அருண பகவானே பிளீஸ் இதுக்கப்புறம் மழையே வரக்கூடாது, நம்ம என்ன பண்ணுவோம்? வேண்ட ஆரம்பிச்சுக்குவோம். மழை வரணுமா? ஆனா எப்படி வரணும்? தீங்கின்றி வரணும். நமக்கு தேவைக்கு ஏற்றா போல் ஒரு வறட்சி இல்லாத அளவுக்கு நம்மள தந்தா போதும், அதிக அளவு இல்ல. தீங்கின்றி, யாருக்கும் எந்த தீங்கும் இல்லாத ஒரு நிலையில் வேணும். தீங்கின்றி நாடெல்லாம் மாதத்திற்கு 3 முறை மழை பெய்யும், செழிப்பாக வளர்ந்து நிற்கிற தென்னல் இருக்கும், அதற்கிடையில் மீன்கள் துள்ளி விளையாடும், அழகான மலர்கள் வந்து இருக்கும், அதுல தேனை உண்ணக்கூடிய வண்டு படுத்து உறங்கும், அந்த அளவுக்கு செழிப்பான ஒரு விஷயமா இருக்கும். அடுத்து மடியில் தேக்கி வைக்காமல் முளையிலிருந்து பாலை பசுக்களே தன்னால வந்து என்ன செய்யும்னா குடத்தை நிறைக்கும் அளவுக்கு செழிப்பான பசுக்களா இருக்குது. இப்ப மழை அப்படிங்கிறது ஒண்ணு இருந்துச்சுன்னா இவ்வளவு விஷயமும் அடுத்தடுத்து நடக்கும்னு சொல்லி சொல்றாங்க. வள்ளல் பெரும் பசுக்கள், நீங்காத செல்வம் நிறைந்தேலோ பெரும்பாபாய். நம்ம கிட்ட என்னைக்குமே செல்வம் வந்து நம்மளை விட்டு போகாது, அந்த செல்வம் வந்து நம்மளை வந்து சேரும்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் அந்த பாடலுடைய அர்த்தம். இந்த 3வது பாடலை வந்து நானே பாடிடலான்னு இருக்கேன். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள், நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, ஓங்கு பெருஞ்சென்னலூடு கயலுகள, ஓங்கு பெருஞ்சென்னலூடு கயலுகள, பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, தேங்காதை புக்கியிருந்து சீத்த முளை பற்றி, தேங்காதை புக்கியிருந்து சீத்த முளை பற்றி, வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய், நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள், நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள். ஓகே, ஏதோ எனக்கு எனக்கு வந்தது, பாடி இருக்கிறேன். சூப்பர் மேம், நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் நன்றி.